சிக்கன் கைமா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, பொட்டுக்கடலை, வரமிளகா, 2 கிராம்பு, சோம்பு, தேவையான உப்பு, மஞ்சள் தூள். இதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம்ஸ் சிக்கன் மாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. வடைச்சட்டியில் மசாலா பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க, எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அதில் அது ட்ரையாக தான் இருக்கணுங்க. முதல்ல பொட்டுக்கடலையை போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் சூடானதுக்கு பின்னாடி சோம்பு போடுங்க. அப்புறமா 3 கிராம்பு போடுங்க. அப்புறமா வரமிளகா. இதை வந்து மிதமான சூட்டில் மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க, கருகக்கூடாதுங்க. கடைசியாக தான் வரமிளகா போட போகிறோங்க. வரமிளகா முதலே போட்டோம்னா கருகிரும், அதனால் கடைசியாக போடுங்க. இப்போ வறுத்த இந்த பொருளை வந்து மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா தான் சிக்கனை அதை கூட சேர்க்க போகிறோம். ரெண்டையும் முட்டுக்காய் போட்டு அரைக்கக்கூடாதுங்க, சரியாக அரைப்படாது. பொட்டுக்கடல முழுசு முழுசாக இருக்குங்க, அதனால் தனித்தனியாக தான் அரைக்கணும். இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்த அந்த மசாலா பொருளும் எலுமில்லாத சிக்கனும் தட்டில் வச்சுருக்கேங்க. முதல்ல வந்து அந்த மசாலா பொருளை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரி ட்ரையாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி இதில் சேர்க்கவே கூடாதுங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இட்லி பொடி மாதிரி வந்துருச்சுங்க. குறை குறந்தான் இருக்கணுங்க, நைஸாக இருக்க தேவையில்லை. இப்போ இது கூடவே வந்து எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து சேர்க்குறோம். இதுலேயும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. பார்த்திங்களா எப்படி வந்துருச்சுன்னு, சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சுங்க. சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானது. ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ மிக்சி ஜார்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாங்க. நான் அது கூட சேர்த்து அரைக்கல, அதனால் தனியாக இப்போ சேர்த்துருக்கேங்க. உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்கணுங்க. பிணைஞ்சிக்கலாங்க, சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்குங்க, நெகு நெகுன்னு இருக்கும். தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க எந்த இடத்துலையுமே, அப்போதான் வடைக்கு வந்து நல்லா வருங்க. வடை பக்குவத்தில் தான் போட போகிறோம். இதை வந்து நீங்கள் தட்டி வடை ஷேப்லேயும் போடலாம், இல்லை கடையிலெல்லாம் கொடுக்குற மாதிரி உருண்டை ஷேப்லேயும் பொரிக்கலாங்க. எப்படி இருந்தாலும் டேஸ்ட் ஒன்று தான். பால் கவர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி போடலாம். நிதானமாக வேக விடுங்க, அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. ஏன்னா இது வந்து நடுவில் இருக்க பகுதி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிதானமாக வறுத்துடுங்க. உருண்டை ஷேப்பில் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இப்போ வடை ஷேப்பில் போடுறத விட உருண்டை ஷேப்பில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நடுப்பகுதி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கருகின மாதிரி ஆயிரும், நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சி எடுத்துருவோம். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் கூட வச்சு நீங்கள் வறுத்து எடுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸும் போட்டுறாதீங்க, மீடியம் சைஸ்லேயே போடுங்க.
சிக்கன் கோலா உருண்டை வந்து தயாராகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு டிப்ஸுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீன் வேஸ்ட் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து நான் மீன் அமிலம் தயார் பண்ணுறது இல்லைங்க. அது ரொம்ப டைம் எடுக்குது, நான் மறந்து போயிடுறேன். அதனால் இமீடியட்டாக அதை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக வேண்டி, நம்ம வீட்டில் இருக்க தொட்டி செடிகளில் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து அந்த வேஸ்ட்டை போட்டு திருப்பி மண்ணை போட்டு மூடி வச்சுருவாங்க. இது கொஞ்சம் நல்ல உரம் ஆயிரும் இல்லைங்களா. அப்போ அது நமக்கு நெட் ரிசல்ட் கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பூச்செடிகள் வந்து பூத்திக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு கொடுக்கும்போது, காய்கறி வேஸ்ட்டு போடுவோம், மீன் வேஸ்ட் கொடுக்கும்போது அதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்குது. நீங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு செம்பருத்தி பூவில் வந்து நிறையா பூ பூத்துருக்குங்க. அதுவும் இந்த வேஸ்ட் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ரொம்ப அதோடய கலர் திக்னஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.